கேரளா இந்தியாவின் தென் மாநிலங்களுள் ஒன்று. 38,852 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இம்மாநிலத்தின் கிழக்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கில் அரபிக்கடல், தென்கிழக்கில் தமிழ்நாடு, வடகிழக்கில் கர்நாடகம் எல்லைகளாக அமைந்துள்ளது. மலையாளம் கேரளாவின் முதன்மையான மொழியாகும். கேரளாவில் தமிழ் பேசுவோரும் அதிகமாக காணப்படுகின்றனர். கேரளத்தின் தலைநகரம் திருவனந்தபுரம். கொச்சி, கோழிக்கோடு, திருச்சூர் மற்றும் கோட்டயம் ஆகியவை கேரளாவின் குறிப்பிடத்தக்க நகரங்களாகும். கேரளா என்ற சொல் தமிழ் சொல்லான சேரளம், அதாவது மலைசரிவு அல்லது சேரநாடு என்பதிலிருந்து தோன்றியது என்பது அறிஞர்களின் கருத்து. இன்றைய கேரளா வரலாற்று காலத்தில் சேரநாடு என்று அழைக்கப்பட்டு வந்தது. 3ஆம் நூற்றாண்டு பேரரசர் அசோகரின் கல்வெட்டில் கேரளா கேரளபுத்திரர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ரோமானிய வணிகன் பெரிபுலிஸின் நில வரைபடத்தில் இன்றைய கேரள பகுதியை சேரபுத்ரா என்று குறிப்பிட்டிருக்கின்றன. கேரள மக்கள் மலையாளிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். மலையில் வாழ்பவர்கள் என்பது அதன் பொருள். ஏப்ரல் 5, 1957 ஜனநாயக முறைப்படி ஆசியாவிலேயே முதன்முதலாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் மாநிலம் கேரளா. இந்திய செவ்வியல் நடன வடிவம் கதகளி மற்றும் களரி பயிற்சி தற்காப்பு கலையின் பிறப்பிடம் கேரளா. ரப்பர் உற்பத்தியில் இந்தியாவின் முன்னணி மாநிலம் மற்றும் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மாநிலம் கேரளா. வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் இந்தியர்களில் கேரள மாநிலத்தவர்கள் அதிகமாக உள்ளனர். அதனால் வெளிநாட்டு செலாவணி கேரளாவிற்கு கூடுதலாக கிடைக்கிறது. நெய்யாறு, பம்பை, மணிமலை, பெரியாறு, சித்தாறு மற்றும் மூவாற்று புழை ஆகியவை கேரளத்தின் முக்கிய ஆறுகளாகும். பரசுராமரின் கோடாரி கடலை பிளந்ததால் தோன்றிய நாடு கேரளம் என்பது புராண கதை. இதனை பார்க்கவ சேஸ்திரம் என்றும் பரசுராம சேஸ்திரம் என்றும் அழைக்கின்றனர். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என பல ஐரோப்பியர் கேரளத்தில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். 1947 கேரளம் திருவிதாங்கூர், கொச்சி மற்றும் மலபார் என 3 சமஸ்தானங்களாக இருந்தது. மலபார் சீரமைப்பு சட்டம் 1956 திருவிதாங்கூர், கொச்சி மற்றும் மலபார் பகுதிகள் இணைக்கப்பட்டு நவம்பர் 1956 இன்றைய கேரளம் உதயமானது. கேரளம் 14 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 63 வட்டங்களும், 1634 வருவாய் ஊராட்சிகளும், 978 ஊராட்சிகளும் மற்றும் 5 நகராட்சிகளும் உள்ளன. மேலும் கேரளா 20 மக்களவை தொகுதிகளை கொண்டுள்ளது. கேரள சட்டமன்றத்திற்காக கேரளத்தை 140 தொகுதிகளாக பிரித்துள்ளனர். இம்மாநிலத்தின் ஆட்சி மொழியான மலையாளத்துடன் தமிழ், கன்னடம், உருது மற்றும் கொங்கணி மொழிகளும் கேரளாவில் பேசப்படுகின்றன. கதகளி, கேரள நடனம், மோகினி ஆட்டம், தெய்யம், துள்ளல் ஆகியவை கேரளத்தின் நாட்டிய வகைகளாகும். இதில் சென்னட மேளம் புகழ் பெற்றது. தேக்கடி, பெரியார் தேசிய பூங்கா, மூணார், வயநாடு, ஆலப்புழாவின் கட்டுவள்ளம், கொச்சி மற்றும் கொல்லம் ஆகியவை கேரள மாநிலத்தின் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களாகும். ஆற்றுக்கால் பகவதி கோவில், சோட்டானிக்கரை பகவதி கோவில், ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழா, எருமேலி, பந்தளம் மற்றும் சபரிமலை என 6 புகழ்பெற்ற ஐயப்பன் கோவில்கள், குருவாயூர் குருவாயூரப்பன் கோவில், திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவில் ஆகியவை கேரள மாநிலத்தின் புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்களாகும். ஓணம் மற்றும் விஷு கேரளத்தின் முக்கிய பண்டிகைகளாகும். விஷு என்னும் பண்டிகை மலையாள புத்தாண்டை குறிக்கும் பண்டிகையாகும்.